உன் கண்ணாடி எப்படி என் கால் கிட்ட வந்துச்சு? ராத்திரி ஏதோ டோக்கன் குடுக்கிற சத்த மாதிரி கேட்டுச்சு. ஐயோ, தேடி பார்த்தேன். ஆமாமா, பேங்க் மேனேஜருக்கு எப்ப பார்த்தாலும் டோக்கன் மேல ஞாபகம் வந்தா. என் கழுத்துக்கு காதுக்கு ஏதாவது வாங்கி மாட்டணுமேன்னு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்க? என்ன இப்படி சொல்லிட்ட? பேங்க்ல கவுண்டர் மூடினாலும் திறந்தாலும் உன் ஞாபகம் தான். அதனாலதான் இந்த வயசுக்கு அப்புறமும் நான் ஒன்னா வச்சிருக்கேன். சாரி சாரி, நீ தான் என்ன வச்சிருக்க? யோ, நல்லா கேட்டுக்கோ. உன் வயசுக்கும் என் வயசுக்கும் பேலன்ஸ் ஆகாது. உன்னோட பேங்க் பேலன்ஸுக்கும் என்னுடைய பியூட்டிக்கும் தான் பேலன்ஸ் ஆகும். சீக்கிரமா பேங்க காலி பண்ணு, அப்பதான் உன்னோட நான் ஜாலியா இருப்பேன். கனகா பேங்க் ஒரு சவியா இருந்தா காலி பண்ணிடுவேன். ரெண்டு சவியில வச்சிருக்கானுங்க போலம்பாது டார்லிங். ரெண்டாவது சவிய எப்படியாவது கண்டுபிடி, இல்லன்னா உன்னை விட வயசானவங்க பல பேர் எனக்காக கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? போமா, போய் குழாயில நின்னு குளிச்சிட்டு நல்லா திங்க் பண்ணு. ஆமா, குளிக்கிறது மாதிரி என்ன நடந்துச்சு? போத்திக்கிட்டு போத்திக்கிட்டு படுத்து போர்வை கிழிஞ்சே போச்சு. பேங்கத்தான் முழுகடிக்க முடியல, நானாவது தலை முழுகிறேன். என்ன பாக்கி? வழக்கமா நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், அது ஒண்ணுதான் பாக்கி. இது கொஞ்சம் குறைச்சல இல்ல, சீக்கிரமா கொடுத்துட்டு போய் தொலை. செருப்பு போடும் போடும். என்கிட்ட மோதுன ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். வீடு வீடு அதுக்கு வழி தெரியாம வர போறவள்ள மடங்கிட்டு இருக்க. அடப்பாவி, உங்கதியும் எங்கதிதானா? கவலைப்படாத, என்னைய தோல்ல தூக்கிக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு ஒன்னு ரெண்டுன்னு வரிசையா எண்ணிக்கிட்டு போ. கடை நம்பர் வரவும் நிறுத்திக்கிறேன், நிறுத்திக்கிறேன். அங்கிருந்து 50 மில்லி தான், 50 மீட்டர் தான். என் வங்கடா, என் கடை, என் பொண்டாட்டி, என் வீடுதான் வேணாம். இந்த ஊத்திக்கிறியா? என்ன மாதிரி ஊத்திக்கிட்டா தான் உன திட்டி? கரும கரும, இங்க ஒரு பேரும் ஒழுங்க இல்ல. யார் வீடு? பாத்து பாத்து விழுந்துறாத. என்னங்க, சீக்கிரம் வந்து பிடிங்க. போவல் 100, போயிந்த 200, நான் 300. என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத. என்னங்க, டாக்டர் கூப்பிடுங்க. அவர் உடம்பு என்னமா சுடுது? ஏன் உடம்பு உன்னை பார்த்ததுல இருந்து கொதிக்கிறது உனக்கு தெரியலையா? அடி செருப்பால, என் ரத்தமே கொதிக்குது. வட்டியும் கட்ட மாட்டேங்கிற, அசலையும் கட்ட மாட்டேங்கிற. இப்ப உன் குடிமே என் கையில. எங்க இவருக்கு கொஞ்சம் தனி வெளிச்சா தெரிஞ்சிருவாருங்க. அவர் தெளியறதுக்கு முன்னாடி என் தாகத்தை தணிக்க கூடாதா? எனது தண்ணியா ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. அள்ளி குடிச்சிட்டு உப்பு கறிக்குன்னு சொல்லாத. வட்டி மேல வட்டி போடட்டும், குட்டி மேல குட்டி போடட்டும், வாழ்க வட்டி. அப்ப நான் படுக்கட்டுமா? கவலைப்படாத, மொத்தமாவும் சில்லறையாவும் வட்டியுமா தர்ற ஒரே பேங்க் கனகா பேங்க். அது கனகா பேங்க், அது உங்களுடைய பேங்க், எங்களுடைய பேங்க், அது எல்லோருக்கும் பேங்க்.
நல்லா மாட்டிக்கிட்ட நீ. அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு அரையடி குடிமையை வச்சுக்கிட்டு ஆளையோ க்ளோஸ் பண்ணிட்டு தப்பிச்சோடவா பாக்குற? என்கிட்ட நடக்குமாது? இந்த லட்சணத்துல உன் மூஞ்சி டிவியில வேற காட்டினாங்களே. குடிமி, நீ ரொம்ப நல்லாவே இருந்த. என்னடி ரசிக்கிற? இவர் என்ன நடிகர் விஜயகாந்தா? கைதி, கான்விக்ட், சீரியஸ் ஆயிரடி, முண்டாம் பாய முடுறா, முண்டா முண்டா முண்டா. ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? யூ ஆல்சோ ஷட் அப். இது எங்க சொந்த விஷயம். எதனா சொந்த விஷயம்? நாலு பேரும் கிட்ட சொன்னாதான் தெரியும். அது வேணும். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். குடுமி, நீயே கேடு. இவ என் பொண்டாட்டி, அதனால நான் தான் இவ புருஷன். இவங்க அப்ப என்ன பண்ணா, கல்யாணத்துக்கு சீர்வரிசையா இவளுடைய எடைக்கு எடை தங்கம் கொடுக்கறதா சொன்னான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அது ரொம்ப சீப்பு. எனக்கு கார்பரேஷன் வாட்டர் கொடுத்தா போதும்னு சொன்னேன். இவங்க அப்ப கடைசியில எனக்கு தண்ணியும் கொடுக்கல, கிண்ணியும் கொடுக்கல. உடனே நான் இவங்க அப்ப வீட்டுக்கு இவ்வளவு துரத்திட்டேன். இவ என்ன பண்ணா, இன்ஸ்பெக்டர் வேலைக்கு படிச்சுட்டு நான் இருக்கிற ஸ்டேஷனுக்கே வந்து என்ன மிரட்டா. குடிமி, நீதான் உங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில புகுந்து விவாகரத்து வாங்கி கொடுக்கணும். ஷராப், அதுதான் நடக்காது. இந்த கேஸ புடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் சூப்பரன். நான் நினைச்சா இந்த அட்டிய புடிஞ்சி உன்னையே சார்ஜ் பண்ணுவேன். புடிச்சதுனா உனக்கு ப்ரமோஷனா? நான் தான் புடிச்சேன். இல்ல, நான் தான் புடிச்சேன். நான் தான் புடிச்சேன். நான் தான் புடிச்சேன். நான் தான் புடிச்சேன். இல்ல, நான் தான் புடிச்சேன். நான் தான் புடிச்சேன். நான் தான். நான் 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 ஆமா கண்ணு, எனக்கு வாங்க குடுமா. இந்த கேஸ் நான் தான் பிடிச்சது சொல்லுமா? என் கண்ணு சொல்லிடுவேன், நீ சொல்லிடுவேன், சொல்லிடுவேன். குடுமி, அந்த கோழி அப்படித்தான் கூவு. நீ பால் மாறிடாதப்பா. எங்க ரெண்டு பேர்த்துல யார் உன்னை பிடிச்சாலும் உனக்கு கிடைக்க போற தண்டனை என்னமோ ஒரே தண்டனை தான். அதனால நான் தான் உன்ன பிடிச்சேன்னு சொல்லிடு. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. உங்க கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுறத விட கடவுள் கிட்ட விடுறதுதான் நல்லது. அதோ அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கே, அங்க போய் சீட்டு எழுதி போடுவோம். வர்றத பாக்க மூலமா எடுத்துக்குவோம். குலகாரங்கள்ல இப்படி ஒரு குணவானா? ஷட் அப், ஃபாலோ மீ. பிள்ளையார் ஊட்டியே மாத்திர ஆல்சோ ஃபாலோ மீ. கம் ஆன் கம் ஆன். நீங்க எடுங்க, நாங்களே கரப்பட்ட கையாச்சே. கண்ணு மூடிக்கிட்டு நீங்களே எடுங்க. அதுவும் சரிதான், நீ என்ன பண்ற? மூடிக்கிட்டே நான் திறந்துக்கிட்டா எடுப்பேன். வேண்டாம், நாம ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு எடுப்போம். நிரபராதி பின்னாடி தட்டிட்டு வரேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒழுங்கா குறி சொல்ல, ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. குணத்துல தங்கம், அவங்க உடம்பெல்லாம் தங்கம். ஐராவதையான அலங்காரத்தோட ஊர்வலத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்காங்க. அவங்க மனக்குறைய போக்க ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. மண் வாசனையோட 16 வயசுலயும் மனச வச்சு வா ஜக்கம்மா. தந்தி வேகத்துல வா ஜக்கம்மா, டிவி வேகத்துல வா ஜக்கம்மா, கிண்டி ரேஸ் குதிரை வேகத்துல வா ஜக்கம்மா, கோழி கூவுறதுக்குள்ள ஒடிவா ஜக்கம்மா, ஒடிவா ஜக்கம்மா. அத்தா, கடக் கடக் ஜக்கம்மா. என் பொண்ணு பொண்ணா? பிரியமுள்ள கன்னி பொண்ணுன்னு சொல்லு. பெத்தவளுக்கு எதிராக மத்தவனை நினைச்சுக்கிட்டு அது வடக்கே ஒன்னாலும் தெக்கே ஒன்னாலும் முழுசா திரும்பி வருவா, முழுசா திரும்பி வருவா. முந்தான முடிச்சியை அறுத்துக்கிட்டு ஓடி வருவா. அப்போ ஆத்தாவுக்கு என் புடவை புடிச்சு போச்சுன்னு சொல்லு. புடவையா? புரிஞ்சுக்கிட்டா ஜாக்கெட்டுக்கே குறி சொல்லுவா என் ஜக்கம்மா. கொடுத்த 8 மடத்துக்கு சொன்ன குறி போதும், கால் கஜத்துக்கு அப்புறம் கெடுக்கிறேன். குறி கேட்டு குழப்பத்தை தீத்துக்கிறா போல இருக்கு. ஆத்தா இப்ப அறகுறையா நிக்கிற. நீயும் ஏதாவது வஸ்திரம் கொடுத்தா, அது வெண்ணிற ஆடையா இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்தா ஆத்தா ஒழுங்கா குறிய சொல்லுவா. ஆத்தா கணக்கு 4 முழத்துல இருந்து 8 முழம் வரைக்கும் கொடுத்தா ஜக்கம்மா ஒழுங்கா குறிய சொல்லுவா. வாங்க சொல்லு. கட்டி இருந்ததையே கழட்டி கொடுத்த கட்டு குடுமி. உன்னை கட்டிக்கிட்டவ உனக்கு எதிர்ப்பா இருந்தாலும்
உன் மக உன் மனசு போல ஓடி போனவன் கைய பிடிப்பான். அது மதுர வீரனா இருந்தாலும் சரி, மாட்டுக்கார வேலனா இருந்தாலும் சரி, முழுசா திரும்பி வருவா, முழுகாம திரும்பி வருவா. எல்லாருக்கும் மேற்கொண்டு சொல்லட்டும் சொல்லுவா. ஆனா ஜக்கம்மா மேற்கொண்டு ஏதாவது கேக்குறாளே வேலையா? ஆர்டர் படி அவுத்து கொடுத்துட வேண்டியதுதான் சரிதானா? அடியே, இந்த குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு 60 கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்பவாது புடிப்போமா? என்னது புது மாதிரியான வேண்டுதலா இருக்கு? மாடு போட்டோ காவடி எடுக்குற என்னது? பிள்ளையார் கோயில்ல ஏமாத்துன அதே குடிமி கண்டுபிடிச்சிட்டேன், போட்டோ கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேதான் அவன் ஆளா கண்டுபிடிக்க போற. ஆமா, இந்த போட்டோவைய இந்த மாடு கொண்டு வந்துச்சு. ஒருவேளை அவன் வெட்டினரி டாக்டர் இருப்பானோ? இருக்காதே. ஏ மாடு, இவனை உனக்கு தெரியுமா? தெரியுமா, தெரியுமா. நாம என்ன பண்ணுவோம்? இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே மாட்டுக்கொட்டைக்கு. ஆமா, மாட்டுக்கொட்டைக்கு போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி வருவோம். அடி அறிவு கிட்டவள, இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். தானி கிடைக்கும். சும்மா ரெடி மூந்தோம். மாடுசா, உங்க கேஸ நாங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடியே போயிட்டு இருங்க, உங்க பின்னாடியே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே. பிரே விநாயகா, எனக்கு பழிக்கணும். என்ன யோ, பிள்ளையாருக்கு புதுசா போனசா தேங்காய் உடைக்கிற? ஓடி போன என் மவ போனஸா எனக்கு ஒரு பேர குழந்தைய கொண்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு உடைக்கிறேன். அங்க எப்படி மூஞ்சிருக்கு 30 தேங்க உடைக்கிறேன் வேண்டியிருக்கேன்? என் பொண்ணை எடுத்துக்கிட்டு போனாலே அந்த குடுமையை அறுத்துக்கிட்டு வரணும். என் பொண்ணு குடுமை குடுமைன்னு நக்கலா பேசுறியே, நீ உடைக்கிற தேங்காய்க்கு தான் குடுமை இருக்குது. அதுக்காக தான் அந்த தேங்காய் நான் உடைக்கிறேன். ஊக்க போனஸ் தர்ற பிள்ளையாரு என் பக்கம் தான் இருப்பாரு. பிள்ளையார பேசுற? ஓ, பிள்ளையாரு என் பக்கம் யா? பாப்போம் யார் பக்கம். பாக்கலாம் பிள்ளையார் யார் பக்கம். முதல்ல தேங்காய் போட்டு முதல்ல உடைய பாரியா, நான் உடைக்கிற பாருப்ப. ஐயோ, ரொம்ப சொன்ன